ஏறத்தாழ 3 மாதங்களை கடந்து இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலமான மணிப்பூர் மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்தை தொடர்ந்து இப்பொழுது ஹரியானா ஒரு மிகப்பெரிய கலவரத்தை இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் மிக மோசமான கலவரங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலவரங்களுக்கு பொறுப்பேற்று இந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஒன்றிய அரசிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பிரதமரும் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் உடனடியாக பதவி விலகிட வேண்டும் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். உலக அரங்கிலே இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிற இந்த மணிப்பூர் ஹரியானா போன்ற மாநிலத்தினுடைய கலவரங்களுக்கு ஒன்றிய அரசு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் பதவி விலகிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். மணிப்பூர் கலவரத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு எதிர்கட்சியினர் அழைத்தால் வராத பாராளுமன்றத்தினுடைய இந்தியாவினுடைய பிரதமர் மறைமுகமாக ஒன்றிய அரசு பல்வேறு சட்டங்களை எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி இப்பொழுது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வன பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறது. இது வனப்பகுதியில் வசிக்கிற பழங்குடியினர் மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். வனப்பகுதிகளில் இருக்கிற இந்தியாவினுடைய அந்த கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கிற மிக மோசமானதொரு சட்டம். இதுவரைக்கும் இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில் வனப்பகுதிகளில் ஏதாவது நிறுவனங்களை கனிம வளங்களை தோண்ட வேண்டும் என்று சொன்னால் உரிய முன் அனுமதி பெற வேண்டும். ஆனால் இப்பொழுது எந்த அனுமதியும் பெற வேண்டாம். அங்கு ரயில் பாதைகளை அமைக்கலாம், அங்கு எல்லா விதமான முயற்சிகளையும் தனியார் நிறுவனங்கள் தங்களது வியாபார நோக்கத்திற்காக வேண்டி திறந்து விட்டிருக்கிற இந்த நடவடிக்கை என்பது மிக மோசமானதொரு நடவடிக்கை. வனத்தை கொள்ளையடிக்கிற அதற்கு ஒன்றிய அரசே துணை போகிற இந்த மோசமான சட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு திரும்ப பெற்றிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நெய்வேலியில் NLCயினுடைய 2வது சுரங்கப்பாதை விரிவாக்கத்திற்காக வேண்டி இப்பொழுது அங்கே நிலங்களை கையகப்படுத்துகிற முயற்சியை NLC எடுத்திருக்கிறது. உடனடியாக NLC விரிவாக்கத்திற்கான அந்த நிலம் கையகப்படுத்துகிற அந்த நடவடிக்கையை கைவிட்டிட வேண்டும். அந்த போராடுகிற மக்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை திரும்ப பெற்றிட வேண்டும். NLC அந்த பகுதிக்கு தேவையில்லை என்று அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று NLCயை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துட வேண்டும். வரவிருக்கிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. கடந்த 4-5 ஆண்டுகளாக ஒரு முஸ்லீம் சிறைவாசி கூட விடுதலை செய்யப்படவில்லை. எனவே நாங்கள் குறிப்பிடுகிற 37 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் உடனடியாக செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த தினத்தை முன்னிட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். எனவே அமைச்சரவை தீர்மானத்தை 37 முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக வேண்டி நிறைவேற்றிட வேண்டும். செப்டம்பர் 15 அனைவரையும் விடுதலை செய்திட வேண்டும். வழக்கறிஞர் அப்பாஸ் என்பவர் NIAவினால் கைது செய்யப்பட்டார். 3 தினங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் அப்பாஸிற்கு பிணை வழங்கியிருக்கிறது. பிணை வழங்கிய வழக்கறிஞர் அப்பாஸை விடுதலை செய்வதற்கு NIAவினுடைய அழுத்தத்தின் காரணமாக மதுரை காவல்துறை பொய்யான 2 வழக்குகளை போட்டு அவரை நீதிமன்றத்தில் சிறையிலேயே அவரை ரிமாண்ட் பண்ண முயற்சிப்பது என்பது ரொம்ப தவறான ஒரு முன்மாதிரி. தமிழக காவல்துறை தமிழகத்துடைய அரசின் கைகளில் இருக்கிறதா NIAவினுடைய கைகளில் இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் சிபிஐ ஈடிக்கு எதிராக தமிழக அரசு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆனால் இதுவரை NIAவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தமிழக அரசு சொல்லலை. ஈடியும் சிபிஐயும் ஐடியும் NIAவும் ஒன்றிய அரசினுடைய கொடுங்கரங்கள், ஒன்றிய அரசினுடைய ஏவல் துறைகள். எனவே ஈடி தமிழ்நாட்டில் சிபிஐ தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது என்று சொன்னால் NIAவும் நுழையக்கூடாது. எனவே தமிழக முதல்வர் NIAவை பற்றிய உள்ள நிலைப்பாடு திமுக அரசிற்கு என்ன நிலைப்பாடு என்பதை உடனடியாக மக்கள் மன்றத்திலே தெளிவுபடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் என் மக்கள் என்கிற பிரச்சாரத்தை பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டிருக்கிறார். இது ஒரு போலியான ஒரு தவறான ஒரு பிரச்சாரத்தை இந்த மக்களிடத்தில் அவர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இது ஊழலுக்கு எதிரான பிரச்சாரம்னு சொல்கிறாரு. ஊழலுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அருகதை பாரதிய ஜனதாவிற்கு இல்லை, பாரதிய ஜனதாவுடைய தலைவர்களுக்கு இல்லை,
மாறாக இந்த பயணம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கிடையே மதக்கலவரத்தை உண்டாக்குவதற்காக நடத்தப்படுகிறதோ என்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. தமிழக அரசு வேடிக்கை பார்க்க வேண்டாம், ராமநாதபுரத்தில் சில அதிகாரிகளை இந்த பயணத்தில் வந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் தாக்கியதாக செய்திகளிலே வருகிறது. எனவே மக்களிடத்திலே கலவரத்தை உண்டு செய்வதன் மூலமாக மட்டுமே அதிகார அரியணையில் ஏறுகிற பாஜக தமிழ்நாட்டில் அதை எடுத்து விடுவார்களோ, அதை ஆயுதமாக எடுத்து விடுவார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. எனவே பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய அந்த பயணத்தை தமிழக அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும். மக்கள் ஒருபொழுதும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க, எப்படியோ மக்களை திரட்டுவதற்கான முயற்சிகளை பாஜக எடுக்கிறது. ஒருபொழுதும் பாஜகவினுடைய பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. நீங்கள் தலைகீழாக நின்றாலும் கூட 40 தொகுதியில் ஒன்றை கூட கைப்பற்ற தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். எஸ்டிபிஐ கட்சி ஒருபொழுதும் அனுமதிக்காது என்பதை இந்த பத்திரிகையாளன் வாயிலாக சந்திப்பின் வாயிலாக சொல்லிக்கொள்வதோடு தமிழக அரசு இந்த பயணத்தை தடுத்து நிறுத்திட வேண்டும். கலவர சட்டம் ஒழுங்கு அபாயத்திலிருந்து இந்த மக்களை தமிழகத்தை பாதுகாத்து அமைதியின் மாநிலமாக தொடர்ந்து தமிழகம் செயல்படுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்திட வேண்டும். அதான் இப்போ அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சிறுபான்மை மக்களுக்காக எல்லாருக்காகவும் குரல் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு? முதல்ல அவர் பேசிய பேச்சுக்களை பார்க்கும்பொழுது நான் கூட நினச்சேன் இது ஏதோ ஒரு தவறுதலாக சொல்லப்பட்டிருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் திரும்ப திரும்ப அதை வலுப்படுத்துகிற விதத்தில் சொல்லுகிற அந்த கருத்துக்கள் உண்மையிலே அதிர்ச்சியை மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு கவலையும் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து உருவாக்கும். இதில் பல கேள்விகள் இருக்கிறது. அவர் சொல்லுகிற அந்த செய்தியில் வந்து பல கேள்விகள் இருக்கிறது. 18% வாக்குகளை போட்டு தான் திமுகவும் காங்கிரஸும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை, அதில் எதுவும் மாற்றுக்கருத்து இல்லை, நியாயமான ஒன்று தான், அதுதான் உண்மை. சிறுபான்மை சமூக மக்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமில்லை கர்நாடகாவில் இந்தியா முழுவதும் ஆதரிக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. அந்த 18% வாக்குகளில் 1% கூட தமிழ்நாட்டில் 5.5% வாக்குகளை பெற்ற அண்ணன் சீமானுக்கு 1% கூட முஸ்லீம்கள் வாக்களித்துக்க மாட்டார்களா? 100% எனக்கு வாக்களிக்கவே இல்லை என்று அவர் நம்புகிறாரா என்று எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த கேள்வியை யாரை பார்த்து கேட்கணும்னா 82% சொல்கிறார் அல்லவா, அவர்களை பார்த்து கேட்கணும். 82% பெரும்பான்மை மக்கள் ஏன் எனக்கு வாக்களிக்கவில்லை என்று கேட்க வேண்டிய விஷயம். மூணாவது, அது என்ன முஸ்லீம்கள்னா கிறிஸ்தவர்கள்னா என்ன, அந்த அளவுக்கு என்ன இழிச்சவாயர்களா? எப்போ பார்த்தாலும் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏதாவது ஒரு வகையில் குற்றம் சொல்லி கொண்டே இருப்பது. இந்த நாட்டுடைய மொத்த இன்றைக்கு சீரழிவிற்கு காரணம் சிறுபான்மையினரும் கிறிஸ்தவர்கள் தான் சொன்னால் அது வந்து அடுக்குமா? முதல்ல முஸ்லீம்களுடைய வாழ்நாள் வாழ்வியல் என்பதே ஒரு போராட்டம் தானேங்க, ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். எந்த போராட்டத்தை நடத்தினார்கள் என்று கேட்கிறார். அண்ண மேலே நமக்கு நிறைய மரியாதை உண்டு உண்மையிலேயே, ஆனால் இப்படி ஒரு வார்த்தை அவர்கிட்ட வரும் நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சூழலில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரு சமூகத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற இந்த செயலை வந்து இந்த வார்த்தையை நிச்சயமாக அவர் வாபஸ் பண்ணித்தான் தீரணும். இந்தியா முழுவதும் ஒரு வருஷத்தில் 750 கலவரங்கள் நடக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்லுது. இந்த நேரத்தில் முஸ்லீம்களோடும் கிறிஸ்தவர்களோடும் நிற்கின்ற நட்பு உறவுகளே, இங்கே வந்து பகை முரண் அல்ல நட்பு முரண் தான், இந்த நட்பு முரண், இந்த சகோதரத்துவ சொந்தங்களே எதிராக இந்த மாதிரி நேரங்களில் பேசுகிறதெல்லாம் உண்மையிலேயே எரிகிற புண்ணில் வந்து எண்ணெயை விடுகிற மாதிரியான மிக மோசமான ஒரு செயல். எனவே வந்து ரொம்ப வருத்தத்திற்கு உரிய ஒன்று, அண்ணன் வந்து இந்த வார்த்தையை சொன்ன அந்த வார்த்தைகளை உடனடியாக வந்து வாபஸ் பெற வேண்டும்.